தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சட்டங்களை மீறி டெண்டர் விதிகளை எல்லாம் மீறி அவருடைய சகோதரருக்கே டெண்டர்கள் வந்து கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக 100,00,000 கோடி ரூபாய் அந்த நிறுவனங்கள் எல்லாம் எப்படி சம்பாதித்தது அப்படிங்கிறத வந்து இந்த புகாரில் தள்ள தெளிவாக கொடுத்துருந்தோம். நம்ம செந்திலன்கோ நிறுவனத்திற்கு அவங்க டெண்டர் எடுக்கணுங்கிறதுக்காக ராஜன் ரத்னசாமி என்பவரும் ஒரு ஒப்பந்ததாரர் என்பது போல் காண்பித்து அவங்க வந்து ஒரு போட்டி இருக்கிறது போல ஒரு மோசடி செய்து இந்த டெண்டரை வந்து அமைச்சருடைய சகோதரருக்கே கொடுக்குறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி? சட்டங்களை மீறி அவர்களுக்கு டெண்டர் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஒரு ரோடுக்கு டெண்டர் கொடுக்குறாருன்னா 4,50,000 கோடி ரூபாய்க்கான அந்த டெண்டர் காம்பனண்ட்டை வந்து 7,00,000 ரூபான்னு கொட்டேஷன் போட்டு எடுக்கிறாங்க. அதிகாரிகள் அதில் நெகோசியேஷன் கூட செய்யாமல் அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கெல்லாம் மோசடி வந்து அவர்களால் வந்து செஞ்சுருக்காங்க. இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நில பரிவர்த்தனைக்கான ஆவணங்கள் சீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ரெய்டை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தார். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரொக்கமாக பணமாக வைத்திருந்ததோ மற்ற விஷயங்களோ அவருக்கு ஒருவேளை அவரிடம் இருந்திருந்தால் அதை மறைத்து கூட வைத்திருக்கலாம். பல காவல் நிலையங்களுக்கு எங்களை அழைச்சாங்க. கிட்டத்தட்ட 10 கிரிமினல் வழக்குகள் போட்டாங்க. 2 கிரிமினல் டிஃபமேஷன் வழக்குகள் அதுக்கு பிறகு போட்டாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 30 வழக்குகள் இந்த ஒரு புகார் ஒரு வழக்கு போட்டதற்காக எங்கள் மீது போடப்பட்டது. சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய சொந்தமான வீடுகள் நிலங்களில் ஒரு 60 இடங்களில் நேற்று வந்து சோதனை செய்யப்பட்டது. அதற்கு முக்கியமாக முகாந்திரமாக இருக்கக்கூடியது நீங்கள் அளித்த புகாரும் சரி, திமுகவுடைய அமைப்புச் செயலராக இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்கள் கொடுத்த வழக்கின் பேரில் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சோதனைகள் நடைபெற்றுச்சு. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது, லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர்ங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு கால போராட்டம்னு சொல்லலாம். 2018 செப்டம்பர் மாதம் நாங்கள் கொடுத்த புகார் மிக தெளிவாக முகாந்திரம் உள்ள ஒரு புகார். ஆதாரங்களை திரட்டி தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக, அதே மாதிரி ஆன்லைனில் இப்போ பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரட்டி இது ஒட்டுமொத்தமாக எப்படி முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சட்டங்களை மீறி டெண்டர் விதிகளையெல்லாம் மீறி அவருடைய துறையில் அவருடைய சகோதரருக்கே அவருடைய நெருக்கமானவர்களுக்கு டெண்டர்கள் வந்து கொடுக்கப்பட்டது, அதன் மூலமாக எப்படி வந்து 10,00,000,000 ரூபாய் வந்து அந்த நிறுவனங்கள் சம்பாதித்தது, 100,00,000,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு அந்த நிறுவனங்கள் எல்லாம் எப்படி சம்பாதித்தது அப்படிங்கிறத வந்து இந்த புகாரில் தள்ள தெளிவாக கொடுத்துருந்தோம். ஸோ இதன் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னென்ன சட்ட விதி மீறல்கள் நடந்துள்ளது, எந்தெந்த டெண்டர்களில் நடந்துள்ளது என்பதையும் குறிப்பிட்டுள்ளோம். ஸோ அதில் ஒரு சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த எஃப்ஐஆரில் வந்து இடம்பெற்றிருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்குறோம். சார், இந்த சோதனையில் வந்து சுமார் 2 கோடி ரூபாய்க்கான பேங்க் டெபாசிட்டும் 13,00,000 ரூபாய் ரொக்க பணமும் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில லாக்கர்ஸ் கீ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ரெய்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட உடனே இந்த எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்னெல்லாம் அவங்க வந்து சர்ச்சில் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறாங்க. அப்போ இதில் வந்து ரொக்கம் பணமோ இல்லை இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏனென்றால் அவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 நாள் முன்னாடி கூட என்ன தான் முதல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் ரெய்ட் பண்ணும்போது என்ன தான் முதல்ல பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன் அப்படிலாம் சொன்னார். ஸோ அவர் வந்து ரெய்டை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தார். எப்போ வேணாலும் நடக்கும். ஏனென்றால் ஏற்கனவே நீதிமன்றம் கடந்த மாதமே வந்து இதன் ஆழமுறை சென்று யாரெல்லாம் தவறு செய்துள்ளார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு சொன்ன உடனேயே கண்டிப்பாக இவர் மீது எஃப்ஐஆர் கூடிய சீக்கிரம் பதிவு செய்யப்படும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரொக்கமாக பணமாக வைத்திருந்ததோ மற்ற விஷயங்களோ அவருக்கு ஒருவேளை அவரிடம் இருந்திருந்தால் அதை மறைத்து கூட வைத்திருக்கலாம் வேறு இடங்களில். அதனால் இது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது இந்த ரெய்டுடைய கிடைக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் எது முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த 60 இடங்களில் இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நில பரிவர்த்தனைக்கான ஆவணங்கள் சீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், இந்த நிறுவனங்களுக்கு மத்தியில் இருந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத
இதையும் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரெஸ் நோட்டில் சொல்லியிருக்காங்க. அதுதான் மிக மிக முக்கியமானது இந்த வழக்குக்குன்னு நான் பார்க்குறேன். அது என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நம்மளுடைய ஏற்கனவே எஃப்ஐஆரில் கொடுத்துருக்கக்கூடிய நிறைய ஆதாரங்கள் ஏற்கனவே இருக்கிறது. அந்த ஆதாரங்களில் வந்து இந்த ஆரம்பகட்ட விசாரணைக்கு போதுமானது, மேபி நாளைக்கு சார்ஜ்ஷீட் வரைக்கும் போடுவதற்கு கூட போதுமானது. ஆனால் இன்னும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த ரெய்டில் பிடிச்ச மற்ற ஆவணங்கள் உதவலாம். சார், அதே மாதிரி இந்த 811 crore rupees அந்த டெண்டரில் தான் வந்து முறைகேடு நடந்திருக்கதா சொல்லப்படுது. அதில் எவ்வளவு குறிப்பாக முறைகேடு நடந்திருக்கதா சொல்லுது? எவ்வளவு முறைகேடு அப்படிங்கிறது கரெக்டான ஒரு நம்பர்லாம் கொடுத்து செய்கிறது, ஸோ இப்போ சொல்ல முடியாது. அதெல்லாம் விசாரணையுடைய முடிவில் மொத்தமாக எவ்வளவு நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு யூகமாக சொல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட 25-40% சராசரியாக இவர்கள் இந்த டெண்டர்களில் ஊழல் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த அளவிற்கு நடந்திருக்கும். இப்போ 800 crore எடுத்திங்கன்னா அதே அளவிற்கு 200-300 crore rupees அளவிற்காக அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ரொம்ப முக்கியமாக என்னென்ன விதமான விதிமீறல்கள் பண்ணாங்கன்னா, தன்னுடைய சகோதரருக்கே டெண்டர் கொடுக்கப்படுகிறது. ஐஎஸ்பி அன்பரசன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சருடைய சகோதரர், அவருடைய நிறுவனம் செந்திலன்கோ என்னும் நிறுவனமும் ராஜன் ரத்னசாமி என்றும் நபரும் 47 டெண்டர்களில் ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து போடுறாங்க, டெண்டர் அப்லோட் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள்னு அர்த்தம், ஒரே இடத்துலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஃபோன் நம்பர் ரெண்டு பேரும், ஆமாம் ஒரே சிஸ்டம் ஒரே ஃபோன் நம்பர் ரெண்டு பேருக்கும், ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர்ஸ் லிஸ்ட் கோயம்புத்தூர் ரெஜிஸ்டர் கான்ட்ராக்டர் ஒரே ஃபோன் நம்பர். எப்படி ஒரு ரெண்டு ஒப்பந்ததாரர்களுக்கும் ஒரே ஃபோன் நம்பர் இருக்கும் அது சொல்லுங்கள். ஒரே ஃபோன் நம்பர் ரெண்டு பேருக்கும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த ராஜேந்திரத்தனசாமியுடைய ஃபோன் நம்பர் தான் செந்திலன் கோக்கும் இருக்குது. அப்போ அந்த ராஜேந்திரத்தனசாமி செந்திலன் கோழி நிறுவனத்திலேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். அப்போ செந்திலன்கோ நிறுவனத்திற்கு அவங்க டெண்டர் எடுக்கணுங்கிறதுக்காக ராஜன் ரத்னசாமி என்பவரும் ஒரு ஒப்பந்ததாரர் என்பது போல் காண்பித்து, அவங்க வந்து ஒரு போட்டி இருக்கிறது போல் ஒரு மோசடி செய்து இந்த டெண்டரை வந்து அமைச்சருடைய சகோதரருக்கே கொடுக்குறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி? ஏனென்றால் ஏன் இந்த மாதிரி நடக்கக்கூடாது? டெண்டர்னு ஒரு சட்டம் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. 5 பேர் 10 பேர் ஏன் போட்டி போடணும்னு வச்சுருக்காங்கன்னா, அப்படி போட்டி போடும்பொழுது தான் அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அந்த டெண்டர்களை எடுத்துகிட்டு அவங்களுடைய விலைகளுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. டெண்டருங்கிறது கொட்டேஷன் கொடுக்கணும். அப்போ கொட்டேஷனுங்கிறது குறைவான விலைக்கு அரசு எப்படி செய்ய முடியும்? 10 பேர் போட்டியிடும் போது தான் செய்ய முடியும். அப்போ 10 பேர் போட்டியிடாமல் ஒருவர் மட்டுமே டெண்டரில் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்கான ஒரு வழிவகையை தான் ஏற்படுத்தும். இது அவருடைய சகோதரர் மட்டும் இல்லை, அந்த கேசிபி இன்ஜினியர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த சந்திரசேகர் என்னும் நபர், அவர் வந்து நமதம்மாவுடைய பிரிண்டர் அண்ட் பப்ளிஷராக இருக்கார். கோயம்புத்தூருடைய அதிமுகவுடைய ரூரல் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கார். அவருடைய நிறுவனங்கள் அசுர வளர்ச்சி, சட்டங்களை மீறி அவர்களுக்கு டெண்டர் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஒரு ரோடுக்கு டெண்டர் கொடுக்குறாருன்னா 4.5 crore rupees அந்த டெண்டர் காம்பனண்ட்டை வந்து 7 crore rupees கொட்டேஷன் போட்டு எடுக்கிறாங்க. அதிகாரிகள் அதில் நெகோசியேஷன் கூட செய்யாமல் அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த பிட்டுமனஸ் கான்கிரீட் 40 MM. அப்போ இந்த அளவுக்கெல்லாம் மோசடி வந்து அவர்களால் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களும் ஒரே ஐபி அட்ரஸ் இருந்த அந்த கேசிபி இன்ஜினியர்ஸுடைய இன்னொரு டைரக்டர் சந்திரபிரகாஷுடைய தாயார் வந்து வர்தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வச்சுருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய மேனேஜர் கார்த்திக் வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு, கான்ஸ்டன்டிக்ஸ் இந்தியான்னு. இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே போட்டி போட்டு சென்னை மாநகராட்சியில் 70 crore, கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 70 crore, 140 crore டெண்டர்கள் இவர்கள் 3 பேருக்குள்ளே மட்டும் போட்டி போட்டு எடுத்திருக்காங்க. இப்படி மோசடி செய்துள்ளார்கள். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் எல்லாம் சேர்த்தது தான் மொத்தம் 800 crore rupees டெண்டர்கள். ஆனால் இது இதோட மட்டும் நிற்கக்கூடாது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த காலகட்டத்தில் நடந்த அனைத்து டெண்டர்களையும் பார்க்க வேண்டும். இன்னும் இவங்க என்னெல்லாம் டெண்டர்கள் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் வேண்டும். என்ன பண பரிவர்த்தனைகள் இவர்களுக்குள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி உண்மையிலேயே எவ்வளவு இழப்பு ஒவ்வொரு டெண்டர்களிலும் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தன்னை சார்ந்தவர்களுக்கோ தனக்கோ அவர் வந்து பெக்யூனரி பெனிஃபிட், ஏதோ ஒரு வகையில் அது டெண்டராகவோ இருக்கலாம் பணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவர் ஆதாயம் தேடி கொடுத்தாரே, ஆனால் அதுவும் ஊழல் தான். லஞ்ச பணம்ங்கிறது நேரடியாக பணம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நேரடியாக அவர் வீட்டில் பணம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி செய்வதும் ஊழல் தான் அப்படிங்கிறது தான் ஊழல் திருப்பு சட்டத்துக்கு சொல்லுது. அந்த பிரிவின் கீழே தான் இப்போ இந்த வழக்கு வந்து பதிவும் செய்யப்பட்டுள்ளது. சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சமாக என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுறதுன்னு வாய்ப்பு இருக்குது சார்? அது நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் சட்டத்தில் இடமிருக்கு 7 ஆண்டுகால சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. சார், அதே மாதிரியே உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் அல்லது ஏதாவது எதிர்ப்புகள் வந்துச்சா இந்த வழக்கு தொடரும்போது? இந்த வழக்கு இந்த புகார் கொடுத்து இந்த வழக்கு தொடுத்த உடனேயே எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தங்கள் வந்தது. இந்த ஒரு புகார்னால தான் நாங்கள் சொல்லுவோம் பெரிய அளவில். ஏன்னா
ஜனவரி 2019 இது வழக்கு நீதிமன்றத்தில் வரும் பொழுது நாங்கள் போட்ட வழக்கு. அதற்கு பிறகு அந்த ஜனவரி மாதத்திலேயே, ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலேயே கிட்டத்தட்ட 15 மான நஷ்ட வழக்குகள் எங்கள் மீது பதிவு செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் இந்த கேசிபி இன்ஜினியர்ஸ், இந்த வரதன், நீங்கள் இந்த பார்க்குறீங்க இல்லையா, இந்த இதில் பார்க்கக்கூடிய யார் மேலாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ, கேசிபி இன்ஜினியர்ஸ், கேசிபி இன்ஜினியர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் மட்டும் எங்கள் மீது கிட்டத்தட்ட 4 மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. 4 கோடி ரூபாய் கேட்டு 4 மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கான்ஸ்ட்ரானிக்ஸ், அப்புறம் இந்த எஸ்பி பில்டர் முருகேசன், இவங்க எல்லாருமே எங்கள் மேலே மான நஷ்ட வழக்கு போடுறாங்க. இன்னும் இவங்களுடைய நெருங்கியவர்கள் எல்லாம் சேர்ந்து தடை கேட்குறாங்க. எங்களை பற்றி பேசக்கூடாது, நாங்கள்லாம் நேர்மையாக தான் இதெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் இவர் வந்து தவறாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. இவர் பேசக்கூடாது, பேசுவதற்கு தடை கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு அப்பொழுது ஜூன் 4 இதற்கான தீர்ப்பு வருகிறது, இந்த இடைக்கால தடை கேட்டதுக்கு. அப்போ நீதிபதி ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இவங்கள் வந்து ஆதாரத்தை முன் வச்சாங்க, வாதாடி நம்ம கோர்ட்டில் வாதாடி, நம்மளுடைய வக்கீல் வாதாடி மிக தெளிவாக ஆதாரங்களோடு தான் இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய அந்த இன்ஜென்ஷன் கேட்டதை ஃபுல்லாக டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணதுக்கு பிறகு அப்பொழுது முன்னாள் காவல் ஆணையராக இருந்த விஸ்வநாதன் மூலமாக இன்னொரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சிவில் டிஃபமேஷன் கேஸுடைய இன்டர்மீடியேஷன்லாம் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தது கிரிமினல் வழக்குகளுக்கு வராங்க. அவர் விஸ்வநாதன் மூலமாக எப்படியாவது சமரசம் பண்ண சொல்லுங்கள், இந்த வழக்கெல்லாம் வந்து இது பண்ண சொல்லுங்கன்னா முடியாது, நான் மீட்டே பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அடுத்த கட்டமாக அவர் விஸ்வநாதன் அவரை பயன்படுத்தி தொடர்ந்து பொய் வழக்குகள் போடுறாங்க. முன்னாள் காவல் ஆணையரை பயன்படுத்தி ஜூலை மாதம் வந்து 7 முதல்ல நம்மளுடைய இன்டோர் மீட்டிங்கை வந்து அந்த மண்டப ஓனரை போய் மிரட்டுறாங்க. ஒரு இன்டோர் மீட்டிங் கூட 2-3 வருடங்களாக நம்ம நடத்த விடலை. ஒரு ஹால் போய் புக் பண்ணி நடத்துவாங்க கூட வேலுமணி நடத்த அவர் அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இவங்க காவல்துறையில் எதுவுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. பர்மிஷன் அவங்களோட பர்மிஷன் தேவை கிடையாது, ஒரு இன்டோர் மீட்டிங் நடத்துறதுக்கு பர்மிஷனே தேவை கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் தான் தேவை, அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் நம்ம நடத்தவும் இல்லை, அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் நடத்துவதற்கே இவர்களுக்கு மண்டப ஓனரை போய் மிரட்டுறது, மண்டப ஓனர் மிரட்டி அவர் வந்து வேறு வழி இல்லாமல் நிறுத்தின ஒருவர் போய் லெட்டரே கொடுக்குறாரு. பெரம்பலூர் இன்ஸ்பெக்டர் போய் அகரமில் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு ஒரு மண்டபத்துக்கு, இவர்களுக்கு நீங்கள் மண்டபம் கொடுத்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் அவரால் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது சரிங்க அப்படின்னு சொல்லி ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணுறோம். அந்த அதே இன்ஸ்பெக்டர் 2 கிடச்சி, நீங்கள் வந்து மக்களுக்கு உரிமைகளை அறிவோம், நோ யுவர் ரைட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவதாக அறிவித்திருந்தீர்கள், நீங்கள் வந்து நடத்தாமல் மக்களை ஏமாற்றி விட்டீர்கள்னு ஒரு வழக்கு போடுறது. எப்படி அவரே போய் மிரட்டிட்டு அவன் மண்டபக்காரரை கேன்சல் பண்ண வச்சுட்டு அவரே அதே இன்ஸ்பெக்டரை நம்ம மேலே பெரிய எஃப்ஐஆர் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து விசித்திரமான வழக்கு, இந்த மாதிரி விசித்திரமான வழக்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதுவும் இன்றைக்கி கொலை வழக்கு கூட அவங்க இவ்வளோ வேகமாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இந்த வழக்கெல்லாம் 2-3 ஓடி போய் சார்ஜ் ஷீட் வந்து பல வழக்குகளில் வந்து காவல்துறை பண்ணாங்க. பல காவல் நிலையங்களுக்கு எங்களை அழைச்சாங்க. கிட்டத்தட்ட 10 கிரிமினல் வழக்குகள் போட்டாங்க, 2 கிரிமினல் டிஃபமேஷன் வழக்குகள் அதுக்கு பிறகு போட்டாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 30 வழக்குகள் இந்த ஒரு புகார் ஒரு வழக்கு போட்டதற்காக எங்கள் மீது போடப்பட்டது. அப்போது இதையெல்லாம் தாண்டியும் இதில் உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சமரசமும் செய்வதற்கும் நாங்கள் வந்து தயாராக இல்லைன்னா, இந்த அடிப்படையில் நம்ம சாதாரண மனிதர்கள், சாதாரண மனிதர்களுக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குது. நம்ம அதன் மூலமாக கேள்வி கேட்டு இன்றைக்கி ஊழல் இல்லாத சமூகம் அமைப்பது நம்ம இது அறப்போருக்கான கடமை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு குடிமகனுக்குமான கடமையாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக இதை தாண்டி நாங்கள் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி தான் இன்றைக்கு வந்து இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப நன்றி. Thank you. The Chennai Silks Aadi Sale 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin.